அகிலம் சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் காசாவுக்குள் அஸ்திரேலிய நடத்தும் போர் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கும் சூழ்நிலையில் காசாவுக்குள் ஹமாஸ் போராளிகளினுடைய தாக்குதலும் என்றுமில்லாத வகையில் அஸ்ட்ரேலிய ராணுவத்திற்கு பேரிழப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது காசாவுக்குள் ஹமாஸ் படைகளை சமாளிக்க முடியாத அஸ்திரேலிய ராணுவம் பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை அதிகரித்து அங்கே இருக்கும் பொதுமக்களை தொடர்ச்சியாக கொண்டு குவித்து வருகின்றார்கள் இந்த நிலையில் காசாவுக்குள் ஹமாஸ் இஸ்லாமிய ஜிகாத் முஜாஹிதீன்கள் மட்டுமல்ல லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லாக்கள் செங்கடலிலிருந்து ஹவுதிகளின் தாக்குதல்களும் ஸ்ரேலுக்கு மட்டுமல்ல ஸ்ரேலின் கூட்டாளிகளுக்கும் மிகப்பெரிய நெருக்கடியாக மாறியிருக்கும் இந்த சூழ்நிலையில் ஸ்டேலின் இனப்படுகொலை யுத்தம் போன்றவற்றுக்கு பின்னணியில் இருந்து கொண்டு மிக ஸ்டேலினுடைய ஆதரவாளராக இந்த இனப்படுகொலையின் பங்காளிகளாக இருக்கும் அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்கும் விடயத்தை ஈரான் ஓமான் கடலுக்கருகே செய்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஈரான் செய்திருக்கக்கூடிய செயலானது அமெரிக்காவை மட்டுமல்ல வளைகுடா கடலில் இருக்கக்கூடிய வளைகுடா கடலை பயன்படுத்துகின்ற அத்தனை நாடுகளுக்கும் ஒரு பாடமாக எச்சரிக்கையாக அமைந்திருக்கின்றது என்றால் அது நிச்சயமாக மிக ஆகாது இந்த நிலையில் ஓமான் நாட்டின் கடலிலே சென்று கொண்டிருந்த அமெரிக்காவுக்கு சொந்தமான செயின் நிக்கோலஸ் என்ற கப்பலை ஈரான் கடற்படை நடுக்கடலில் வைத்து பறிமுதல் செய்திருக்கின்றார்கள் என்ற செய்திதான் தற்பொழுது ஈரான் அமெரிக்கா கடந்து மத்திய கிழக்கு முழுவதும் இன்று பரபரப்பான விடயமாக மாறியிருக்கின்றது அமெரிக்கா அதன் கூட்டாளி பிரிட்டன் போன்ற மேற்குலக நாடுகள் தங்களுக்கு பிடிக்காத நாடுகளை தங்களுடன் ஒத்துவராத நாடுகளை தங்களுக்கு அடிபணியாத நாடுகளை பொருளாதார தடை என்ற போர்வையில் அவர்கள் மீது பல்வேறுபட்ட தடைகளை விதித்து கொண்டு அவர்களை ஒடுக்குவது அவர்களின் பொருளாதாரத்தை நலிவடைய செய்வது அந்த நாடுகள் மேற்கொள்ளக்கூடிய வர்த்தகங்களை முடக்குவது போன்ற நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக பன்னெடுங்காலமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கு தங்களுக்கு ஆதரவான ஒரு மேற்குலக அணியையும் அவர்கள் எப்போதும் கைவசம் திரட்டி இருக்கும் சூழ்நிலையில் ஈரானுக்கு எதிராக மிகப்பெரும் பொருளாதார தடைகளை அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் தொடர்ச்சியாக விதித்து வந்தாலும் கூட ஈரான் அவற்றையெல்லாம் கடந்து ட்ரோன் உற்பத்தியாக இருக்கலாம் ஆயுத தளபாடங்களின் உற்பத்தியாக இருக்கலாம் இராணுவத்தின் வளர்ச்சியாக இருக்கலாம் சர்வதேச வர்த்தகத்தில் ரஷ்யா சீனா போன்ற நாடுகளை இணைத்துக் கொண்டு ஈரான் செய்யக்கூடிய பல்வேறுபட்ட துறைகளினுடைய பரிணாமம் அமெரிக்காவுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் காசாவுக்குள் ஹமாஸ் போராளிகளும் லெபனானில் கிஸ்புலாக்களும் செங்கடலில் ஹவுதிகளும் தாக்குதலை மேற்கொண்டு வந்தாலும் கூட அவற்றுக்கெல்லாம் பின்னணியில் ஈரான் தான் இருக்கின்றது என ஸ்டேலும் அமெரிக்காவும் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்களை முன்னெடுத்தே வருகின்றார்கள் இது மட்டுமல்ல அவ்வப்போது ஈரானினுடைய உயர்மட்ட தளபதிகளை ரகசியமாக கண்காணித்து சிரியா லெபனான் போன்ற பகுதிகளிலும் தொடர்ச்சியாக படுகொலை செய்து வருகின்றார்கள் இந்த நிலையில் அமெரிக்கா ஒருபுறம் பொருளாதார தடை என்று பொருளாதார ரீதியாகவும் மறைமுகமாக ஸ்டேல் அதன் கூட்டாளிகளுடன் இணைந்து தங்களுடைய உளவாளிகள் மூலம் ஈரானிய உயர்மட்ட இராணுவத்தினரையும் படுகொலை செய்து வரும் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது ஈரான் கொடுத்திருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான சம்பவம் இதுவரை ஹவுதிகள் கிஸ்புல்லா ஹமாஸ் பின்னணியிலிருந்து ஈரான் செயற்பட்டதாக அமெரிக்கா கூறும் சூழ்நிலையில் நேரடியான ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகின்றது குறிப்பாக ஓமன் கடலில் சென்று கொண்டிருந்த அமெரிக்காவுக்கு சொந்தமான செயின் நிக்கோலஸ் என்ற கப்பலை ஈரான் கடற்படை நடுக்கடலில் அடையாளம் தெரியாத ஆயுததாரிகள் முதலில் ஏறி அந்த கப்பலை சுற்றி வளைத்தார்கள் என்று கூறப்பட்டாலும் பின்னர் ஈரானிய கடற்படை என தெரிவித்தே அந்த கப்பலை அவர்கள் பறிமுதல் செய்திருக்கின்றார்கள் ஏற்கனவே சுயஸ் ராயன் என்று பெயரிடப்பட்ட சரக்கு கப்பல் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அமெரிக்காவினுடைய வழிகாட்டுதலின்படி ஈரானினுடைய சரக்கு கப்பலிலிருந்து இருந்து மிகப்பெரிய அளவு எண்ணெயை பறிமுதல் செய்திருந்தார்கள் பொருளாதார தடைகளை மீறி அவர்கள் பயணம் செய்தார்கள் என்ற ஒரு நொண்டி குற்றச்சாட்டை முன்வைத்துவிட்டு ஈரானின் உரிய ஒரு மிகப்பெரிய பில்லியன் டாலர் பெறுமதியான எண்ணெயுடன் அந்த கப்பலை பறிமுதல் செய்து தங்களுடைய துறைமுகங்களுக்கு கொண்டு சென்று பின்னர் அது அமெரிக்காவுக்கு மாற்றப்பட்டதை நாங்கள் இதற்கு முன்னரும் தெரிவித்திருந்தோம் ஈரானிய எண்ணெய் அமெரிக்க துறைமுகங்களுக்கு மாற்றப்பட்டு அந்த கப்பலும் அமெரிக்காவுடன் ஒப்படைக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் இவ்வாறு அடிக்கடி ஈரானுடைய கப்பல்களை பறிமுதல் செய்து ஈரானுக்கு போக்கு காட்டி வந்த அமெரிக்காவுக்கு தற்பொழுது நெத்தியடியாக ஓமான் கடலில் எண்ணெயற்றி சென்று கொண்டிருந்த அமெரிக்காவின் செயின்ட் நிக்கோலஸ் கப்பலை ஈரானிய கடற்படை முற்றாக கேப்பற்றி தங்களுடைய பகுதிக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள் அதில் இருந்த எண்ணெய் பல பில்லியன் டாலர் பெறுமதியான எண்ணையும் தற்பொழுது ஈரான் கடற்படை வசம் சென்றிருப்பதான தகவல் வழியாக இருக்கின்றது எனவே நேரடியாக அமெரிக்க கப்பலை ஓமன் வளைகுடாவுக்கு அருகில் கடத்தி இருப்பதன் ஊடாக இந்த வளைகுடா ஓமன் வளைகுடாவாக இருக்கலாம் மத்திய திரைக்கடலாக இருக்கலாம் செங்கடலாக இருக்கலாம் ஈரானும் அதனுடன் சார்ந்த ஆதரவு ஆயுத குழுக்களும் எந்த ஒரு தாக்குதலையும் சமாளிப்பதற்கு எந்த ஒரு நாட்டு கப்பலையும் கப்பற்றும் அளவுக்கு பலமாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் அவர்கள் அமெரிக்காவுக்கு மறைமுகமாக உணர்த்தி இருக்கின்றார்கள் கைப்பற்றப்பட்ட கப்பலை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் அந்த கப்பலை கடத்தியது தவறு என அமெரிக்கா தன்னுடைய பாணியில் வழக்கமான கண்டனங்களை வெள்ளை மாளிகை விடுத்து வந்தாலும் கூட ஈரான் ஒரு கண்டனத்தையும் பொருட்படுத்தாமல் எங்களுடைய நீதிமன்ற உத்தரவுப்படிதான் இந்த பறிமுதல் நடைபெற்றிருக்கின்றது எங்களுடைய சரக்கு கப்பல்களை எண்ணெய்களை திருடிய அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக எங்களுடைய நீதிமன்றத்தின் உத்தரவுக்காக எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பீட்டுக்கு பதிலாக இந்த கப்பலை கடத்தி வந்திருக்கின்றோம் என்று ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய கப்பலை பரபரப்பான ஓமன் வளைகுடாவுக்கு அருகில் வைத்து ஈரானின் கடற்படை துணிகரமாக கடத்தி சென்றிருப்பது வளைகுடா பிராந்தியத்தில் மேலும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த நிலையில் வளைகுடாவிலும் மத்திய கிழக்கிலும் காசாவுக்குள்ளும் அதனை சூழ சுட்டையல் பிராந்தியங்களிலும் என்ன விடயங்களெல்லாம் நடைபெறப் போகின்றது என்பதை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள அகிலம் நீசோடு இணைந்திருங்கள் நன்றி